தன் கணவன் விபச்சாரம் செய்கிறார் என்று தெரிந்தும் நான் அவரோடு வாழ்வது பாவமாகுமா என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போ கணவன் வேறு பெண்களோடு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறார், விபச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் இந்த கணவனோடு நான் சேர்ந்து வாழ்வது பாவமாகுமா என்று கேட்டிருக்கிறார்கள். உண்மையிலே விபச்சாரத்தினுடைய பாரதூரத்தை ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். மிக பயங்கரமான ஒரு பாரதூரமான பெரும்பாவமாகும். இந்த உலகத்திலும் தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் அதற்கு தண்டனை இருக்கிறது. அப்படியான ஒரு பயங்கரமான பாவம். அது மட்டுமல்ல, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் மோசமானவை. எய்ட்ஸ் போன்ற பயங்கரமான நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே போன்று சப்போஸ் குழந்தை தரித்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சமூக சீர்கேடுகள் நிறைய இருக்கின்றன. எனவே இந்த விபச்சாரத்தை எல்லோரும் பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் விபச்சாரத்திற்கான வழிகள் நிறைய திறந்து விடப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் அல்லாஹ் ரகீப், அல்லாஹ் பசீர், அல்லாஹ் சமீ என்ற அல்லாஹுடைய சிஃபத்துகளை, அல்லாஹுடைய பேர்களை நாம் கவனத்திலே கொண்டு மிக நிதானமாக பயணிக்க வேண்டும். எந்த இடத்தில் சருகி விடுவோம் என்பது யாருக்குமே தெரியாத அளவுக்கு காலம் மிக மோசமானதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலத்தில் எல்லோருமே மிக கவனமாக பயணிக்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு கணவன் விபச்சாரத்தின் பக்கம் போக நினைக்கிறான் என்று சொன்னால், இந்த நிலைக்கு முதலிலே ஒரு மனைவி நான் காரணமாக இருக்கிறேனா என்பதை அவள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறாள். இப்போ சில நேரங்களில் சில மனைவிமார் சென்ற வகுப்புகளில் நாம் சொல்லி காட்டியது போல கணவனுக்காக அவர்கள் செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்யாமல் விடுவார்கள். குறிப்பாக கணவனுக்கு முன்னால் நீட்டாக இருப்பதில்லை, தன்னுடைய உடலை சரியான முறையில் பேணுவதில்லை, ஏழையாகவே நோயாளியாக மாறிவிடுவது, அசிங்கமான தோற்றத்தோடு காட்சியளிப்பது, சுத்தத்தை பேணாமல் இருப்பது, தன்னை அலங்கரித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது, இவ்வாறான காரணங்களால் ஒரு கணவன் மனைவி மீது வெறுப்பு கொள்ள வாய்ப்பிருக்கிறது. அது கடைசியிலே அவனிடத்தில் மார்க்கம் இல்லாத போது இவளில் உள்ள வெறுப்பினால் விபச்சாரத்திற்கு போகலாம். இது தன்னிடத்தில் இருக்கிறதா என்பதை மனைவி கொஞ்சம் பார்க்க வேண்டும். அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில் கணவன் ஆசை கூடியவனாக இருக்கிறான் என்பது மனைவிக்கு தெரிந்தும் சில மனைவிமார் அவனுடைய ஆசைக்கு இணங்காமல் போவது, இப்படி போவதனால் அவன் விபச்சாரத்திற்கு போகிறானா என்பதையும் ஒரு பெண் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார். எனவே இவ்வாறான காரணங்கள், கணவன் விபச்சாரத்திற்கு போவதற்கு தான் ஒரு காரணமாக இருக்கிறேன் என்பதை ஒரு பெண் இனம் கண்டால் அவள் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிய வேண்டும். இரண்டாவதாக, தன்னுடைய கணவன் என்ன நிலையிலும் விபச்சாரத்திற்கு போனால் அதை அவர் நியாயப்படுத்த முடியாது. மனைவி சப்போர்ட் பண்ணவில்லை, மனைவி ஒழுங்காக இல்லை என்கிற காரணங்களை சொல்லி விபச்சாரம் செய்ய முடியாது. எந்த நிலையிலும் விபச்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மனைவி சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் அதற்கு தீர்வு இருக்கிறது. மனைவியை சப்போர்ட் பண்ண வைப்பதற்கான ஏற்பாடுகளை அவர் முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் இன்னும் ஒரு திருமணம் செய்து கொள்வதற்கு நிபந்தனைகளோடு மார்க்க வழிகாட்டல்களோடு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மனைவியை தலாக் சொல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் மனைவியை காரணம் சொல்லி, இன்றைக்கு நிறைய பேர் இது பண்ணுறாங்க, மனைவி சப்போர்ட் பண்ணுறல்ல, மனைவி நோயோடு இருக்கிறார், மனைவி சுத்தமாக இல்லை என்கிற காரணங்களை சொல்லி விபச்சாரத்திற்கு போவது. நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் நியாயங்களையும் சொல்லலாம், ஆனால் விபச்சாரம் என்பது பெரும்பாவமாகும். இதை ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கி இருக்கிறான், அவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான், நாளைக்கு அவனுடைய நீதிமன்றத்தில் போய் நின்றேயாக வேண்டும், அந்த நேரத்தில் ஒரு விபச்சாரியாக போய் நிற்பதா என்ற அந்த கேள்வியை ஒவ்வொரு கணவனும் தன்னிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மனைவி இந்த அடிப்படையில் அந்த கணவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும், நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது பாவம் என்பதை அவள் அவருக்கு உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து அவரை விடுவிப்பதற்கான முயற்சியை அந்த மனைவி செய்ய வேண்டும். எல்லா முயற்சிகளும் செய்தும் அந்த கணவன் இதை ஒரு பொழுதுபோக்காகவே செய்கிறான், சர்வசாதாரணமாகவே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இவனை பிரிந்தால் இவன் இதிலிருந்து திருந்துவான், அல்லது இவனை விட்டால் இதைவிட ஒரு
ஒரு சுமூகமான மனநிலையும் நல்ல நிலையும் தனக்கு ஏற்படும் என்று ஒருவர் கருதினால் அந்த பெண் அவரை வேண்டாம் என்று ஹுலு செய்வதற்கோ ஃபஸஹ் செய்வதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.